இன்றைக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு ஒரு தலைப்பின் கீழாக நாம் கடந்து செல்லப்போகிறோம். அதாவது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ரட்சிப்பில் ஆரம்பிக்கிறது. அது எதில் முடிவடைகிறது? ரட்சிப்பில் முடிவடைகிறதா? ரைட், அப்படியே வச்சுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை வேதம் விசுவாசி என்று அழைக்கிறது. அவர் மரித்த உடனே அவருக்கு ஒரு வாழ்க்கையை வேதாகமும் வாக்களிக்கிறது. நம்ம இடத்துல கேள்வி கேட்டால் நம்ம பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, ரட்சிப்புனா என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியும். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் உண்மையாகவே விசுவாசியா, அதற்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டால் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். ரைட், அங்கே தான் விஷயம் அடங்கி இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்ம முக்கியமான ஒன்றை தியானிக்க போகிறோம். ஆம் ஐ சேவ்டு, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டவன் தானா? நான் விசுவாசி என்பதை எதன் அடிப்படையிலே நான் தெரிந்து கொண்டேன்? இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது ரொம்ப தேவையான ஒன்று. இது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, நம்முடைய இருதயத்தில் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக, ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் ஏதோ சபைக்கு செல்லுவதனாலே, வேதத்தை வாசிக்கிறதுனாலே, பிரசங்கம் பண்ணுவதனாலே கூட, பாடல் பாடுவதனாலே, சத்தமாய் ஆராதிப்பதனாலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. வேதாகமத்தில் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதைவிட மற்ற மார்க்கத்தார் நம்மை காட்டிலும் இதை அவர்கள் இன்னும் அழகாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய வேதத்தை அவர்கள் ராப்பகளாக வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அல்லது ஓதுகிறார்கள். எந்தெந்த நாளிலே நோன்பு கடைபிடிக்க வேண்டுமோ அந்தந்த நாளிலே தெளிவாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு கிறிஸ்தவனும், அவனுக்கும் இப்படிப்பட்ட முறைமைகள் உண்டு. அதையும் சடங்காக அவர் என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும் அல்லவா? அப்போ ஒரு கிறிஸ்தவருக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், நான் எதன் அடிப்படையிலே விசுவாசி. தெரிந்து கொள்ள முடியுமா? வேதத்தில் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த தலைப்பில் முதலாவது ரட்சிப்பை குறித்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு, அடுத்து நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் தானா அப்படிங்கிற சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். ஏன்னா இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரட்சிப்பு என்பது என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் பல ஆண்டுகளாக சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம், இந்த ரட்சிப்பை குறித்து எதற்காக நான் தியானிக்க வேண்டும்? இல்லை, நமக்கு தெரியாததுனாலே இதை தியானிக்கவில்லை. இந்த பாடத்திற்கு இது முக்கியமாக இருக்கிறதுனாலே நாம் அதை தியானிக்கிறோம். ரட்சிப்பு என்கிற வார்த்தை விடுதலை என்ற அர்த்தத்தோடு வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? விடுதலை அல்லது காப்பாற்றப்படுதல், இதுதான் சரியான அர்த்தம். வேதாகமத்தில் இது பல இடங்களிலே பல அர்த்தங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் போருக்கு சென்றால் அந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்களை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னால், இந்த போரிலிருந்து எங்களை என்ன செய்து விட்டார்? காப்பாற்றி விட்டார், ரட்சித்து விட்டார் என்கிற அர்த்தத்தில் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் தேவன் சொல்லக்கூடிய உலக மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற பதத்திற்கும் இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு சில இடங்களிலிருந்தே காப்பாற்றப்படுதலுக்கும், உலக மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் இந்த ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஒரு போரில் நம்மளை கர்த்தர் காப்பாற்றுகிறாரோ காப்பாற்றவில்லையோ, அது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வராது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், படைக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்பு என்பது காப்பாற்றப்படுதலிலே ஆரம்பிக்கிறது. அப்படியானால் மனிதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு
ஆபத்திலே இருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது அல்லவா? பிறந்த குழந்தையிலிருந்து மரிக்கப் போகிற வயதான ஒரு மனிதர் வரைக்கும் எல்லோரும் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? ஆபத்திலே இருக்கிறார்கள். என்ன ஆபத்து? என்ன ஆபத்தில் இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? ஆபத்தில் இருக்கிறாங்க. நாம் உடனே பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பாவங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஆபத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க. உண்மைதானே? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? பல பிரச்சனை இருக்குது பிரதர். பண பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையை சொல்லலை. பிரச்சனை என்னவென்று கேட்டால், முதலாவது அவர்கள் தேவனோடு இல்லை. உண்மைதானே? இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரும் யாரோடு இல்லை? தேவனோடு இல்லை. தேவன் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படும்படியாக பிறக்கிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அடுத்து அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட நரகத்து ஆக்கினைக்குட்பட்டு பிறக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஆபத்தில் இருக்கிறதுனாலே ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அப்போ ரட்சிப்பு என்று சொன்னால், இதை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக இவைகளை நாம் ஒரு உதாரணமாக சொல்கிறோம். ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுனால இவைகளை நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை தேவனோடு என்ன செய்யிருக்கிறார்? இணைந்திருக்கிறார். அவர் நரக தண்டனையிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உண்மைதானே? இதில் எந்த மாற்றமும் இல்லையே. இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் அவர்களை பார்த்து தான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மன்னிக்கணும் இறந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாயிற்று என்று பேசுகிறார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன இல்லை? நரக ஆக்கினை இல்லை, நரக தண்டனை இல்லை. அப்படிதான் தேவன் பேசுகிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தேவன் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டே செயல்படுகிறார். அதனால் இது நம்ம பல நாண்டு முன்னாடியே நம்ம தியானிச்சிட்டோம். இருந்தாலும் கூட ஒரு பொதுவாக இவைகளை நாம் மீண்டும் தியானித்து செல்லுகிறோம். சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவம் என்று நினைக்கிறார்கள். அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும் பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரியான ஒரு ரட்சிப்பு அல்ல. வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு என்பது, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்கிறார் அல்லவா, அந்த சமயத்திலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். வேறு எந்த ரட்சிப்பையும் வேதம் போதிப்பதில்லை. இதுதான் ரட்சிப்பு. வேதம் சொல்லுகிறது, நிக்கேதேமு என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆதாமுக்குள்ளாக பிறக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாய் பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியினாலே மறுபடியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கிற சம்பவம் எத்தனை முறை நடக்கும்? ஒன்லி ஒன் டைம். அப்போ ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமா கடைசி வரைக்கும் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். எபிரேயர் நிருபத்தில் நாம் இதைத்தான் வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருக்கிறதுனாலே நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் ரட்சிப்பில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், சந்தோஷம். இதெல்லாம் சாதாரண சத்தியங்கள். நாம் மீண்டும் இதை நினைவுபடுத்துவதற்காக இவைகளை சொல்லுகிறேன். அப்போ ரட்சிப்பு என்பது ஏதோ தினந்தோறும் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. தினந்தோறும் நாம் புதிதாக்கப்படுகிறோம், தினந்தோறும் சத்தியத்திற்குள்ளாக வளர்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுதல் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோம்? ஒரு முறை தான். இதற்கு முன்பதாக ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேட்டு தெரியும். சிலருக்கு இந்த டேட்டு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்திருக்கலாம். அதனால் எப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னே எங்களுக்கு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எது எப்படியோ, ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த
பாவ பரிகார பலியை விசுவாசிக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு தருவது. அதை தான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்காக பாவ பரிகார பலியாக மாற்றியது. அந்த கிருபையை நீங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டீர்கள், விசுவாசத்தை கொண்டு அதை சுதந்திரித்துக் கொண்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அந்த சிலுவையிலே நடந்தது யாருடைய ஈவு, அது தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் எதுவுமே செய்யவில்லை என்பதுதானே உண்மை, எதுவும் செய்யவில்லை. இதுல யாருக்காவது எந்த மாற்றுக்கருத்து இருக்கிறதா, ஒன்றுமே நாம் செய்யவில்லை. கிறிஸ்து ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை நாம் என்ன செய்தோம், இருதயத்திலே ஏற்றுக்கொண்டோம். சிலர் இந்த விசுவாசித்தோம் பிரதர் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா நினைச்சுக்குவாங்க, ஒன்றும் இல்லை. அன்றைக்கு ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னார், உனக்கு உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறேன், கடற்கரை மணலத்தனையா உன் சந்ததியை பெருக பண்ண போகிறேன் சொன்ன உடனே ஆபிரகாம் சொன்னார், அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை என்ன பண்ணட்டோம், அப்படியே ஆகட்டும், ஆமேன் அப்படின்னு சொன்னார். அதை வேதாகமம் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ விசுவாசித்தல் அப்படிங்கிறது ஏதோ பெருசாக தேவன் மேலே போய் நான் பயங்கரமான விசுவாசத்தை வச்சு விட்டேன் வச்சுட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லுகிறது நமக்கு ஏதோ வித்தியாசமாய் தோன்றலாம், வேறு ஒன்றும் இல்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு பாவ பரிகார படியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பை கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அவ்வளவுதான், ஏதாவது நீங்கள் செஞ்சீங்க, ஒன்று செய்யல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்கு பேர் தாங்க விசுவாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து அழகாய் தீத்துவிலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, தீத்துல தீமோத்தேயு 2 முதலாம் அதிகாரம் 9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நாம் ரட்சிப்புக்காக எந்த வேலையையும் செய்யவில்லை என்று அர்த்தம். அப்படி ஒருவேளை ரட்சிக்கப்படணும்னா நாம் என்ன வேலை செய்யலாம், கொஞ்சம் யோசிங்க. ரட்சிக்கப்படணும்னா நாம் என்ன செய்தால் ரட்சிக்கப்பட்டு விட முடியும், இல்லை கிரியையினால் நீதியாக நடக்கிறது, எப்பொழுதுமே உண்மையை பேசிக்கொண்டிருப்பது, கர்த்தர் சொன்ன ஒரு கட்டளைக்கு கூட அச்சு பிசகாமல் நடந்து இப்படியே வாழ்ந்தோன்னு சொன்னால் எதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளலாம், உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த மனிதர்களும் அப்படி தேவனிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை, வேதம் சொல்லுகிறது பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே எதை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக ரோமர் எழுதின புஸ்தகத்திலே அழகாய் தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்து நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுதே உங்களுக்காக என்ன செய்தார், மரித்தார். பலவீனம் என்று சொன்னால் சிலர் நினைக்கிறது போல தேவனையே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அல்ல, அவர்கள் நீதி செய்ய முடியாத ஒரு பலவீனத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க, நீதியை செய்ய முடியாத பலவீனத்திலே இருக்கிறார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீதியை செய்ய முடியாத பலவீனத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான் போதும். கர்த்தரை அண்டிக் கொள்ளுவதற்கு இந்த ஒரு விஷயம் போதும், ஆமா ஆண்டவரே எங்களால் என்ன செய்ய முடியல, நாங்கள் நீதியை செய்ய முடியாதவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிப்புக்கு ஏதுவான நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுவதனாலே
கர்த்தர் நமக்காக அந்த ஏற்ற சமயத்திலே மரித்து ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆம் ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன். பலவீனம் என்று சொன்னால் ஏதோ சரீர நோய் உள்ளவன் என்று அர்த்தம் அல்ல. எப்பொழுதும் நான் என்ன செய்கிறவன், பாவத்திலே விழுந்து கிடக்கிறவன் என்பதை நாம் அறியும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நான் போகிறேன். அதாவது கர்த்தருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். அதனால தான் பரிசேயர் சதுசேயரை பார்த்து, பரிசேயர் முக்கியமாய் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குருடராய் இருந்தால் உங்கள் மேலே பாவம் இருக்காது, ஆனால் நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனாலே உங்கள் பாவம் உங்கள் மேல் என்ன செய்கிறது, நிலை நிற்கிறது என்று சொன்னார். யோசிக்க வேண்டிய விஷயம், பலவீனமான மனிதர்கள் தங்களுடைய பலவீனத்தை என்ன செய்வதில்லை, ஒத்துக்கொள்ளுவதில்லை. அதனால தான் அநேகர் ரட்சிப்பை நோக்கி வருவதில்லை. சிலர் ஏன் ரட்சிக்கப்பட முடியலை அப்படின்னு கேட்டால், தாங்கள் உண்மையாகவே பலவீனமானவர் அல்லது பாவம் செய்யக்கூடியவர்கள், எங்களால் இதிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுவதே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் முதல்ல சொல்லுவது, உங்களால் ஒருபோதும் நீதியாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்பதை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மார்க்கங்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, அவர்கள் அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒருவேளை சரியான ஒரு மார்க்கமாக இருந்தால் அவர் அதையே நாம் ஏற்றுக்கொண்டு போய்விடலாமே. அல்லது நாமும் ஒரு பக்கம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு சில கிரியைகளை செய்து கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாமே. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களும் மதங்களும் எல்லாமே கிறிஸ்தவத்தை தவிர தங்களுடைய கிரியையினாலே தங்களுடைய தேவனை பிரியப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கிரியையெல்லாம் எனக்கு முன்பதாக அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பாவம் செய்கிறவர்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்காக மரித்து ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது நான் பலவீனம் உள்ளவனா? இங்கே தான் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆமாம் நான் எப்படிப்பட்டவன் தான், ஆமாம் பிரதர் நான் பலவீனம் உள்ளவன். ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு விசுவாசியையும் வேதம் என்னன்னு சொல்லலை, அவன் பாவம் செய்யக்கூடியவன் பலவீனமானவன் அப்படின்னு வேதம் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாரையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் கூட இல்லை என்று சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு வேதம் வைக்கக்கூடிய பெயர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான், அவ்வளவுதானா? வேற பரிசுத்தவான், அப்புறம் விசுவாசிகள், அவ்வளவுதானா? நான் கொஞ்சம் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு தோன்றின பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். புது சிருஷ்டி, புதிய படைப்பு. கர்த்தர் அன்றைக்கு ஆதாமை படைக்கும் பொழுது தேவன் சொன்னார், எல்லாம் எப்படி இருக்கிறது, அற்புதமாக இருக்கு, அருமையாக இருக்கு. ஆனால் அந்த படைப்பை பார்த்து மீண்டும் தேவன் சொன்னார், மனசுக்கு விசனமாக இருக்கு, ஏன் தான் இந்த படைப்பை நான் படைத்தேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டு பேசின ஒரு காலமும் இருந்தது. இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை மீண்டும் பார்த்து சொல்லுகிறார், புதிய படைப்பு, புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறார். அடுத்து வேற என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் நம்மை பார்த்து? தேவனுடைய பிள்ளைகள், பார்த்தீங்களா? அது அல்லவா முன்னாடி வர வேண்டும். ரட்சிக்கப்படாதவங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் ஒருபோதும் சொல்லுவதே இல்லை. ஒரு பொதுவான அர்த்தத்தில் வேண்டுமானாலும் படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். அதுக்குள்ளே யாரும் வந்துடுவா? அவிசுவாசிகள் இருப்பாங்க, தேவ தூதர்கள் இருப்பாங்க. அந்த தேவ தூதர்கள் யார் இருப்பா? சாத்தானும் இருப்பான். பொதுவான பதத்திலே எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டதினாலே பிள்ளைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த தேவனுடைய பிள்ளை, இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு பதம். அதனால தான் ஒன்று யோவானில் அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியா எழுதுகிறார், அவர் நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதுனாலே அவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெரிதா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி எழுதினார். வேற என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஆவிக்குரியவர்கள்,
ஆஹா, அடுத்து ஆசாரியர்கள், ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18-17 அதிகாரத்தில் வருகிற உண்மை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பதம்லாம் நம்மளை பார்த்து தேவன் சொல்லவே முடியாது, ஆனால் சொல்லியிருக்கிறார் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லியிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் பரிபூரணம் உள்ளவர்கள், ஜீவன் உள்ளவர்கள். எவ்வளோ வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் என்னென்ன வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதையும் சொல்லிடுங்களேன். மரித்தவர்கள், அவ்வளோதானா, ஒரே வார்த்தை தானா? சிலர் யோசிக்கிறாங்க அப்படியே கம்ப்யூட்டர் மாண்ட மாதிரி. அடிக்கடி பைபிளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த ஞாபகத்தில் வந்துடும். நம்மளுடைய ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பேரும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருக்கிற பேரும் மனப்பாடமாக நமக்கு தெரியணும். நான் எழுதி வைக்கலை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேணால் பேர் சில எழுதி வச்சுருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மரித்தவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். அருமையான பெயர், மாம்சத்திற்குரியவர்கள். எப்பொழுதுமே தங்களுடைய மாம்சத்தையே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மாம்சத்திற்குரியவர்கள், அக்கிரமக்காரர்கள் இருக்கா இல்லையா? வேற துன்மார்க்கர்கள், அவ்வளோதான் இருக்கா? தேவனற்றவர்கள், பாவிகள், சத்துருக்கள், துரோகிகள், சண்டாளர்கள். இல்லை பிரதர், கேட்டால் எல்லோரும் ஆ ஆமாம் பிரதர் ஆமான்ட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் போல் இருக்கு. அப்படிலாம் இல்லை. துரோகிகள் இருக்கிறது, சத்துருக்கள் இருக்கிறது, மரித்தவர்கள் நாம் சொல்லிட்டோம், வேறு அவ்வளோதான் இருக்கா? இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பதத்தை தேவன் நமக்கு பயன்படுத்துகிறார், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அடுத்து அதை விட முக்கியமான ஒரு பதம் இருக்கிறது வேதாகமத்தில், ஆக்கினைக்கு உட்பட்டவர்களா, பிசாசின் பிள்ளைகள். அடுத்து இன்னொரு ஒரு பேரும் இருக்கு, வேசி பிள்ளைகள். இருக்கா இல்லையா? நம்மளுடைய தேவன் நம்மை இப்படியும் பார்க்குறாரு, இப்படியும் பார்க்குறாரு. இந்த ரெண்டில் எது உண்மை? என்னை வேசியின் பிள்ளை எப்படி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, அது உண்மையா? பிசாசின் பிள்ளைன்னு சொன்னாரே, அது உண்மையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொன்னாரே, உண்மையிலே நான் கீழ்ப்படியாதவன் தானா? நான் மரித்தவன் என்று சொன்னாரே, உண்மையிலே நான் மரித்தவன் தானா? என்னை அக்கிரமக்காரன் என்று சொன்னாரே, உண்மையிலே நான் அக்கிரமக்காரன் தானா? பாவி என்று தேவன் சொன்னாரே, உண்மையிலே நான் பாவி தானா? எத்தனை பேர் இதெல்லாம் ஆமாம், இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உண்மைதானா? உண்மையா? ஆனால் இதே வார்த்தையை சக மனிதர்கள் உங்களை பேசிட்டாங்கன்னா, நீ ஒரு துரோகி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? சண்டைக்கு போய் நிற்போம். ஆனால் ஆண்டவர் துரோகின்னு சொல்லிட்டாருன்னா, ஆமாம் ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதான் ஆண்டவரே, அதே ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பரிசுத்தவான் தான் ஆண்டவரே. ஆனால் உண்மையிலே உள்ளத்திற்குள்ளாக எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ பெயர் அளவிற்கு வேதாகமத்தை படித்து அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஓ நான் பாவி, நான் பாவி என்று சொல்லுவதனாலே உண்மையிலே நான் யாராய் மாறிவிட முடியாது, நான் பாவியாய் மாறிவிட முடியாது, நான் நீதிமான் என்று சொல்லுகிறதுனாலே நான் நீதிமானாய் மாறிவிட முடியாது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தர் சொல்லுகிறது உண்மை என்பதை உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக எல்லாரையும் ஏகமாய் பாவத்திற்கு கீழாக நான் என்ன செய்தேன், அடக்கி போட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னு கேட்டால், தங்களை யாரும் பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளுவது கிடையாது. தங்களை யார் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. மீண்டும் விஷயத்திற்கு வருவோம். கர்த்தர் என்னை பற்றி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சொன்ன எல்லாம் உண்மை என்றால், ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் என்னை பற்றி சொன்ன எல்லாமே என்னதான், உண்மை. அவைகள் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் அவைகளை உண்மையாக பேசுகிறார். அதன் 100% உண்மை. ஆனால் நமக்கு தெரிகிறது, ஆனால் நான் உண்மையுள்ளவன் இல்லை ஆண்டவரே, நான் உண்மையானவனே இல்லையே, நான் இன்னும் பாவியாகத்தானே இருக்கிறேன். ஆனால் நீங்கள்
எப்பொழுது கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைத்தீர்களோ அல்லது உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ அந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாகவும் எண்ணிக்கொண்டு உங்களை அப்படியே மாற்றுவதற்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது எது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், முடிவு பரியந்தம் நடத்தி கொண்டே இருக்கிறார். முழுசா நடத்தி முடிக்கிறாரோ முடிக்கலையோ அதெல்லாம் அங்க பிரச்சனை. ஆனால் உங்கள நற்கிரியை தொடங்கினவர் அதை என்ன செய்வார், முடிப்பார். ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த ஒரு விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தை வைத்தவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். அதனால் நான் விசுவாசியா, என்னை தேவனுடைய கிருபையினாலே தேவன் என்னை பார்த்து நீதிமான் என்று சொன்னார். நான் நிற்பது எல்லாமே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. நான் நிற்பது, நான் தேவனால் பரிசுத்தவான் என்று போற்றப்படுவது, உண்மையுள்ளவன் என்று போற்றப்படுவது எல்லாம் தேவனுடைய கிருபையே. இந்த நேரத்தில் தான் அப்போஸ்தலன் பேதுரு ஒரு வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அதன் மூலமாய் நாம் தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். 1 பேதுரு 5:12 1 பேதுரு 5:12 அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்றும் சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லலாம், நீங்களும் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய கிருபையினாலே நான் நீதிமான், நான் உண்மையுள்ளவன் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் தேவனுடைய கிருபையில தான் நிலை நிற்கிறீர்களா என்பதை சோதித்து பார்க்கும்படியாக இந்த நிருபத்தை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போதான் நம்ம விஷயத்திற்கு வருகிறோம். இதற்கு முன்னாடி நாம் கற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் நரகாக்கினையிலிருந்து தப்பித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் தேவனால் எண்ணப்பட்டிருக்கிறோம். இது அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையில் நான் நிற்கிறேனா என்பதை இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உண்மையிலே நான் கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேனா, அந்த விசுவாசத்தினாலே கர்த்தருடைய கிருபையிலே நான் நிலை கொண்டு இருக்கிறேனா என்பதை நாம் தான் என்ன செய்ய வேண்டும், சீர்தூக்கி பார்க்கணும். இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிறது தேவனுடைய மெய்யான கிருபை தானா அப்படிங்கிறத சீர்தூக்கி பாருங்க. அதற்காக தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் விசுவாசிகளுக்கு நாம் எதுவுமே போதிக்க தேவையில்லை. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு நாம் என்ன போதிக்க முடியும்? அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வேதத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் அவர்களுக்கு விளங்குகிறது. ஆனால் முக்கியமாக விசுவாசிகளுக்கு நாம் போதிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, அவர்கள் விசுவாசிகள் தானா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு சிலர் மார்க் 16 எடுத்துக்கொண்டு விசுவாசத்திற்கு நாம் விசுவாசிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத அந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுவாங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். மார்க் 16 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது ரட்சிப்பை குறித்து பேசுகிற ஒரு வசனம். அடுத்து 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பிரதர், முதல்ல நீங்க இதையெல்லாம் சொல்லியிருக்கணும். உண்மையிலே ஒரு விசுவாசினா அவர் விசுவாசிங்கிறதுக்கு என்ன அடையாளம், வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆம் ஐ சேவ்ட், நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டேன் தானே, இந்த வசனத்தை எடுத்து காமிச்சிருக்கலாமே. ரைட், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ம்,
இதில் இந்த ஒரு வசனம் வேணால் இன்றைக்கி சிலர் இடத்துல இருக்கும். நவமான பாஷையிலே பேசினார்கள். அது நிறைய சபைகளிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, நவமான பாஷை என்று இந்த இடத்துல வரக்கூடியது என்ன அர்த்தங்க, பல பாஷைகளை பேசினார்கள். இதை வேண்டுமானாலும் ஆமாம் பிரதர், இது என்னிடத்துல இருக்குது, அது இன்னும் சர்ச்சைக்குரிய காரியமாகவே இருக்கிறது. அது உண்மையிலே சரியான பாஷைகள் தானா நம் பேசுவதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, அதை விட்டு தள்ளுவோம், மற்றவைகளை எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒன்று எளிதாக எல்லாராலும் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒன்றை பேசி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதை பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி விட முடியும், மற்றதை ஏமாற்றி விட முடியாது. எங்கள் பாம்பை எடுத்து கொத்த விட்டு ஏமாற்ற முடியுமா, முடியாது. சாவுக்கு ஏதுவான ஒன்றை எடுத்து குடித்து நான் சாகவில்லை என்று காண்பிக்க முடியுமா, முடியாது. விசுவாசி பிடித்திருக்கிறவர்களை துரத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், எல்லா விசுவாசிகளாலும் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதா, ஒருவேளை இவைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நான் விசுவாசியே இல்லையா? எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக வாசிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய சபையை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2 முதன் முதலாக சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது தேவன் அந்த சபை என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருந்தது. அதற்கு முன்பதாக யூத மார்க்கத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது முற்றிலும் புதிதாக எதை ஆரம்பித்திருக்கிறார், சபை என்கிற ஒன்றை உருவாக்கினார். இந்த சபைக்குள்ளாக ஜனங்களை வரவழைப்பதற்கு பல அடையாளங்களை தேவன் செய்ய வேண்டியிருந்தது, பல அற்புதங்களை செய்ய வேண்டியிருந்தது. தேவனே ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொன்னார், நீங்கெல்லாம் அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்க்காட்டி என்ன என்ன செய்ய மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கொண்டாலும் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்தார். அநேகரை உயிர்ப்பித்தார், நோயாளிகளை சுஸ்தமாக்கினார், இவைகளை எல்லாம் அடையாளமாக செய்து காண்பித்தார். கடைசியில யூதர்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தையும் செய்து காண்பித்தார். இப்பொழுது சபை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்யும் பொழுது ஆண்டவர் அதே போல அன்றைக்கு விசுவாசிகளாக இருந்த தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய சீஷர்கள் மூலமாக பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்தார், செய்து காண்பித்தார். அதை குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஆனால் எபிரேயர் நிருபம் இதை குறித்து என்ன எழுதுகிறது என்று பாருங்கள். எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. இது பழைய ஏற்பாட்டை குறித்து பேசுகிறார். தேவ தூதர் மோசே தேவனுடைய வசனத்தை கொடுத்தார் அல்லவா, அதை குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்ட பொழுது எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா வாசிங்க திரும்பவும், தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே சொன்னது உண்மையிலே தேவனுடைய வசனம் தானா அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்தார், உறுதிப்படுத்தி காண்பித்தார். காண்பித்தாரா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீட்டில் போய் யாத்திராகம் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். முதன் முதலாக 10 ஜனங்களுக்கு கொடுக்க போகும் பொழுது மேலே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவார், மோசையே நான் உன்னோடு நேரடியாக பேசுவதை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், கேட்டு அவர்கள் உன்னை விசுவாசிக்க வேண்டும், ஆனால் அவர்கள் யாரும் மலை அருகாமையிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக தேவன் முகமுகமாய் மோசையோடு பேசினதை ஜனங்கள் கேட்டார்கள். அப்போ ஜனங்கள்லாம் சொன்னாங்க மோசேயை பார்த்து, மோசே நீயும் தேவனு வேணால் பேசிக்கிங்க, தயவு செய்து எங்களை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க, தேவன் எங்களோடு பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம், நீங்கள் பேசி கொண்டு வாங்க, நாங்கள் நம்புகிறோம், உங்களை முழுமையாக நம்புகிறோம், என்ன பேசினாலும் நீங்கள் உங்களிடத்தில் கர்த்தர் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லுகிறாரோ தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம், ஆனால் தேவன் எங்களோடு பேச வேண்டாம். அப்போ மோசே சொன்னார், ரைட்,
இது பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய தாசனுக்கு கர்த்தர் வசனத்தை கொடுக்கும் பொழுது உறுதிப்படுத்தின காரியம். அப்போ புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் வசனத்தை கொடுக்கும்பொழுது அதையும் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும் அல்லவா? மோசே தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் கர்த்தருடைய வசனத்தை தான் கொடுத்தார்கள் என்பதை தேவன் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்து புதிய ஏற்பாட்டை குறித்து மூன்றாவது வசனம் பேசுகிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, இப்படின்னா இயேசு மூலமாய் அறிவிக்கப்பட்டு. இந்த இடத்துல கர்த்தர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். முதலாவது இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், சீஷர்களாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அது உறுதியாக்கப்பட்டதும். நாலாவது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார். புரிகிறதா? இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் மூலமாய் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் வசனம் அறிவிக்கப்பட்டது. அந்த வசனம் அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டது அப்படின்னா சீஷர்களாலே உறுதியாக்கப்பட்டது. எப்படி உறுதியாக்கப்பட்டது? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதியாக்கப்பட்டது. அதனால தான் சீஷர்கள் எழுதி கொடுத்தது தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்களுடைய அவர்கள் செய்த அற்புதத்தின் அடையாளத்தின் அடிப்படையிலே நாம் உறுதி செய்தோம். இதுதான் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என்று மார்க்கு 16 இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவர்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை முற்று பெற்ற உடனே இந்த அடையாளங்களுக்கு அவசியம் இல்லை. புரிந்து கொண்டோமா? இங்கே பாருங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சாட்சி கொடுத்தார். மீண்டும் 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 நமக்கு அடையாளத்தை காண்பித்து தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. சில இடங்களிலே கர்த்தர் ஒருவேளை அதை செய்து கொண்டிருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் கர்த்தர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு முதன் முதலாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக தோமாவுக்கு போய் காண்பித்தார். இன்றைக்கு ஊரெல்லாம் போய் அதே மாதிரி நானும் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அவர் தன்னை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இன்றைக்கும் அந்த அடையாள வரங்கள், அதாவது அடையாளமாய் கர்த்தர் எதையாவது ஒன்றை செய்வார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அடையாளம் கொடுத்ததை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதனால் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு, அதை தியானிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கொண்டோம். அந்த வசனத்தை சிலர் எடுத்துக்கொண்டு விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி சில வெளிப்பாடுகள் இருந்துச்சுன்னா அவங்க விசுவாசி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்றை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். உண்மையிலே நான் விசுவாசி தானா அப்படிங்கிறத எதை வைத்து நான் அறிந்து கொள்வது? அதை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம். பேதுரு சொன்ன வசனத்தை நான் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் நிலை கொண்டு நிற்பது தேவனுடைய மெய்யான கிருபையா அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 சொல்லியிருக்கிற வசனத்தையும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய வசனங்கள் அவைகள் எல்லாம். 2 Corinthians 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று நமக்கு எழுதியிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை வேறு சில தவறான காரியத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிறாங்க. என்னுடைய வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு பிரதர், நல்ல வேலை கிடச்சிருச்சு, எனக்கு நல்ல மனைவி கிடச்சிருக்கிறாங்க, நான் டெய்லி நான் தேவாலயத்திற்கு போகிறேன், அதாவது சபைக்கு செல்லுகிறேன், சபையில் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, சபையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், சரியாய் காணிக்கை கொடுக்குறேன், எல்லாரும் என்னை பார்த்து விசுவாசிகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக வெளிப்படையான சிலவற்றை வைத்து கொண்டு தங்களை விசுவாசிகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆழமாய் சிந்திப்போம். இதை காட்டிலும் மேலான ஒன்றை நான்
எடுத்து தியானித்து இதன் மூலமாக நான் விசுவாசியாக இருக்கிறேனா என்று பார்க்க வேதம் அழைக்கிறது. அதனால தான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. அது என்ன விசுவாசம் பிரதர்? எனக்கு விசுவாசம் இருக்குது பிரதர். கடந்த வாரத்தில் கூட என்னுடைய வியாதி போகணும்னு அபரிமிதமாக விசுவாசித்திருக்கிறேன். ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்று அபரிமிதமாக விசுவாசித்திருக்கிறேன். கர்த்தர் அந்த விசுவாசத்தை குறித்து பேசலை. இந்த விசுவாசம் யாருக்கிட்டையும் இருக்குது தெரியுங்களா? புறஜாதிகள்கிட்டையும் இருக்குது. அவங்க தேவன் அதை செய்வார் இதை செய்வார் அவங்களை என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற விசுவாசத்தை பாருங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், நீங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இங்கே விசுவாசம் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாருங்கள். சோதனையில் நீங்கள் விழுந்து போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்ற அர்த்தத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு சின்ன ஒரு படிப்பினைக்காக நான் எடுத்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தான் இந்த இதை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரப்போறீங்க. உண்மையிலே நான் விசுவாசி தானா அப்படிங்கிறத எதை வைத்து நான் அறிந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க, வேதாகமத்தில் வாசித்து அல்லது நீங்கள் எப்பொழுதும் போல வாசிக்கிற வசனத்தை வாசிங்க, புதிய ஏற்பாட்டை வாசிங்க, முக்கியமாக ரோமர் எழுத நிருபத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிருபங்களை வாசிங்க. வாசித்து இதில் நான் விசுவாசி என்பதற்கு கர்த்தர் ஏதாவது ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கிறாரா, நான் சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஏதாவது வசனத்தை வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத தியானிங்க. தியானித்து எழுதி வைங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு குழு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம்மா நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது வேணும்னு விசுவாசித்தோம், இது வேணும்னு விசுவாசித்தோம். அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்லவில்லை. அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய விசுவாசமே தேவையில்லை, எல்லாரிடத்துலையும் அது இருக்கும். ஆனால் நீங்கள் சோதனையில் நிற்காமல் விழுந்து விட்டால் உங்களிடத்தில் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் சோதனையில் விழாமல் நிற்பது விசுவாசமா? பார்த்தீங்களா விசுவாசத்திற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்குறாருன்னு. ஆனால் இன்றைக்கு சபைகள் விசுவாசம் என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லையா? குழந்தை பிறக்கலையா உங்கள்கிட்ட என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படித்தானே சொல்லுது சபை? இன்னைக்கு பெரும்பாலான சபைகள் அப்படித்தான் போதித்து இருக்கின்றன. உங்களிடத்துல குழந்தை இல்லையா, நல்ல வேலை இல்லையா, நல்ல வீடு இல்லையா, அநேக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கா, உங்களிடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்களா சோதனையில், ஏதாவது ஒரு பாவத்தை பார்த்து அதில் ஜெயிக்க முடியாமல் விழுந்துட்டீங்களா, உங்களிடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ உண்மையில் யாராவது நம்மை பார்த்து உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை, நீங்கள் சரியாக வந்து தேவனை விசுவாசித்து இந்த பொருளை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், பாருங்கள், அதல்ல உண்மையான விசுவாசம். விசுவாசம் இருந்தால் நான் சோதனையிலேயே வெற்றி பெறுவேன், அதுதான் விசுவாசம். ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளாக இந்த இடத்துல போய் பேசணும்னு வருது, இங்கே ஒரு அசிங்கமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்று வருகிறது, அந்த சமயத்திலே நான் அவைகளை என்ன செய்கிறேன், மேற்கொள்ளுகிறேன். அதுதானே விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொள்ளுதல். இது ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டவன் தானா, என்னிடத்துல விசுவாசம் இருக்கிறதா? யூதாஸ் காரியிட்ட போய் கேட்டால் யூதாஸ் காரியத்தை என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஆ, நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவார். சரி, சாத்தான்கிட்ட போய் கேட்கலாம், சாத்தான் என்ன சொல்லுவான், வேதத்திலே இருக்குங்க, பிசாசுகளும் தேவன் உண்டுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறது, விசுவாசித்து நடுங்குகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், அவங்கவங்க அவங்கவங்க தேவனை விசுவாசித்து கொண்டிருக்கிறாங்க. பிசாசு உண்மையான தேவனையே விசுவாசித்து கொண்டிருக்கிறான், அவர் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு தேவை அந்த விசுவாசம் அல்ல. எதையாவது கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம். எது நடந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது உண்மையான விசுவாசம், சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்து அந்த நம்பிக்கை, அதாவது அந்த சோதனையை வெற்றி கொள்ளுகிறது ஒரு விசுவாசம். இது ஒரு ஒரு படியாக ஒரு குறிப்பாக நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். வரக்கூடிய நாட்களிலே இதன் அடிப்படையிலே நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் தானா விசுவாசியா என்பதை குறித்து நாம் தியானிப்போம். நாம் இதுவரையும் தியானிச்சதில் ஏதாவது சந்தேகங்கள்? ஆனால் நீங்கள் வரக்கூடிய நாட்களில்
ஒரு கலாத்தியரோ ஒரு எபேசியரோ ஏதோ ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. இதுவரைக்கும் நான் நீதிமொழிகள் சங்கீதம் வாசித்து கொண்டிருந்தேன் பிரதர் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாடம் முடிக்கிற வரைக்கும் நிருபங்களை வாசிக்க ஆரம்பிங்க. தீமோத்தி எது வேணாலும் எடுத்து வாசிங்க. தீத்து நிறையா இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் வசனங்கள் இருக்கிறது. அதை எடுத்து நீங்கள் வாசித்து ஒரு விசுவாசி என்று சொன்னால் நான் எப்படி விசுவாசி, அதனுடைய தகுதி என்ன, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, என்னிடத்தில் அந்த தகுதி இருக்கா, அதை குறித்து வேதம் ஏதாவது வெளிப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு எழுதி வைங்க. இது நானாக எனக்குள்ளாக ஏற்படுத்துகிற ஒரு தகுதி அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்குள்ளாக உருவாக்குகிற தகுதி, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தகுதி. வேற ஏதாவது நாம் தியானிச்சதில் சந்தேகங்க? அதாவது ஆத்தும ரட்சிப்பு, ஆவி ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு. பொதுவாக ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது ஜனங்கள் இந்த பதத்தை மிக விலாவாரியாக எடுத்துக்கொண்டு அதை போதிப்பாங்க. இதனால் சில குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் அந்த பகுதிக்கு போகாமல், பொதுவாக ரட்சிப்பு, பொதுவாக ஆத்தும ரட்சிப்பு, ஆவி ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது எதை கூடிய முத முத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் எதில் ரட்சிக்கப்படுகிறான், ஆவியில் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுவார்கள். அடுத்து இந்த உலகத்தில் அவன் வாழும் பொழுது தன்னுடைய ஆத்மாவில் என்ன செய்கிறான், ரட்சிப்படைகிறான். எப்போ மரிக்கிறானோ அந்த சரீரத்திலிருந்து, பாவ சரீரத்தில் அவன் என்ன ஆகிறான், ரட்சிப்படைந்து போகிறான் அப்படின்னு அதை மூணு பதமாக பிரித்திருப்பாங்க. ஆனால் எப்பொழுது ஒரு விசுவாசி தன்னை ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறானோ அப்பொழுதே அவன் முற்று முடிய எப்படிப்பட்டவன், தேவனுடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்டவன், அவ்வளவுதான். பைபிள் அதை தெளிவாய் சொல்லுகிறது. இவர்கள் சொல்லும் அதாவது இந்த ஆத்துமறை இதெல்லாம் தியானிப்பதற்கும் படிப்பதற்கும் உண்மையாகவே நல்ல ஒரு காரியங்கள் தான், அதை தவறு என்று நாம் சொல்லவில்லை. அதை வந்து தியாலஜியில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, த பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் என்ன, பெனால்டி ஆஃப் சின், பவர் ஆஃப் சின், பிரசன்ஸ் ஆஃப் சின், மூன்று வகை. தேவன் எப்படி நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார் என்று சொன்னால், பெனால்டி ஆஃப் சின், முதன் முதலாக பாவத்திற்கு நாம் கடனாளியாக இருந்தோம், நரக தண்டனைக்கு ஒத்து இருந்தோம் அல்லவா, அதிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், ரட்சித்து விட்டார். அடுத்து த பவர் ஆஃப் சின், இந்த உலகத்தில் பாவத்தினுடைய வல்லமை இருக்கிறது, அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார், காப்பாற்றி கொண்டிருக்கிறார். கடைசியில் த பிரசன்ஸ் ஆஃப் சின் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பாவ அந்த சூழ்நிலையிலிருந்தே என்னை என்ன செய்து விடுகிறார், ரட்சித்து விடுகிறார். பாவம் என்கிற நிலையிலிருந்தே நாம் என்ன செய்து விடுகிறோம், அப்பாற்பட்ட நிலைமைக்கு போய் விடுகிறோம் அப்படின்னு சொல்லி தியாலஜியில் இந்த மூன்று பதத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம சால்வ் அதுதான், சாண்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன், ரைட். அதை தான் நம்ம இந்த அடிப்படையில் அதை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ளுவதற்கு எளிதாக நாம் அதை சொல்கிறோம், அவ்வளவு தான். ஏன்னா இதுக்காக நம்ம பைபிள் காலேஜில் போய் படித்து அந்த பதத்தை எல்லாம் பயன்படுத்தி அதில் பல கேள்விகள் எழும்பி குழப்பத்திற்குள்ளாக போவதற்கு நம்ம ஒரே காரியத்தை தியானித்திருக்கிறோம். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்கிறாரோ அந்த நிமிஷத்திலேயே அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறார், ரட்சிக்கப்பட்டதாக பார்க்கிறார். அது ஒன்றையே அந்த விசுவாசத்தையே அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீதிமான் என்று தீர்ப்பளிக்கிறார். நம்ம பார்த்து அப்படிப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையில் அடுத்து கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, அப்போ ரட்சிக்கப்பட்டா சில பிரதர் அவருக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படிம்பாங்க. அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அடுத்து என்ன கிரியை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு அழகான உதாரணத்தில் சொல்லப்போனால், வெளியில் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து பக்கத்தில் அப்படி பிடிச்சி அப்படி உட்கார வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், நீ அடுத்து திரும்ப எங்கே எங்கேயாவது போக முடியுமா, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் ரட்சிக்கப்பட்ட மனிதனிடத்தில் கர்த்தர் செயல்படுத்துகிறார். வரக்கூடிய வாரத்தில் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார், தன்னுடைய பரிசுத்தவான்களிடத்தில் எப்படி கிரியை செய்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அபரிமிதமான அந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன, இதை குறித்து வரக்கூடிய வாரத்தில் தியானிப்போம். அது என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் யார், ஐ ஆம் சேவ், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அந்த அல்லது அந்த ரட்சிப்பு இல்லை இருக்கிறேன் நிச்சயமாக.
அந்த ஒரு ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், வேற ஏதாவது நமக்கு சந்தேகங்கள்? ஒருவேளை இதுவரைக்கும் யாராவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நீங்கள் இதை ஒரு தருணமாக எடுத்துக்கொள்ளுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை எந்த இடத்திற்கு நம்மால் போக முடியாமல் இருந்ததோ அந்த இடத்திற்கு அவர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செயல்படுவார், கண்டிப்பாக. ஆனால் செயல்பட்டே ஆக வேண்டும் என்று யாரும் என்ன செய்ய முடியாது. எனக்கு அந்த அது மேடையை போட்டுக்கிண்டு நான் வந்து இதை செய்ய போகிறேன் அப்படி அல்ல. கர்த்தர் அதை எங்கே வேண்டுமானாலும் தனக்கு தேவையான இடத்துல அதை என்ன செய்வார், செயல்படுத்தி காண்பிப்பார். அன்றைக்கு அது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருந்தது. ஏன் என்று சொன்னால், முதன் முதலாக சபை என்ன செய்யப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டதுனாலே அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தது. அவர்களுடைய ஜெபமும் அப்படி தான் இருந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அவங்களுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அதாவது நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலே நிரூபித்து காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிப்பாங்க. 4:30 நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். சரிங்களா, இதுதான் அன்றைக்கு வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாளங்களும் அற்புதங்களும் என்ன பண்ணப்பட்டன, செய்யப்பட்டன. என்றைக்குமே அற்புதங்களும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக மட்டும்தானே ஒழிய வேறு எதற்காகவும் அல்ல. அன்றைக்கு தேவன் பல இடங்களிலே அதை நிரூபித்து காண்பித்தார், அதுவும் சபை ஸ்தாபிக்கப்பட்டதுனாலே. இந்த வசனம் எப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டதோ அதுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் கர்த்தர் என்ன செய்யவில்லை, அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் நிரூபித்து கொண்டே இருக்கவில்லை. சில இடங்களிலே இப்பொழுது செய்கிறார், ஆனால் அது அடிக்கடி அன்றைக்கு ஆதித்திருச்சபையில் செய்தது போல செய்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். சரி, அதனால் வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் தியானிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு அந்த தலைப்பு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் விசுவ